திருவையாறு அருகே வைத்தியநாதன் பேட்டை கொள்ளிடம் ஆற்றில் கிராம வாழ்வியல் இயற்கை மருத்துவ சங்கம் சார்பில் பாரம்பரிய அரிசியான சொர்ணமசூரி அரிசியினை கொண்டு மண்பானையில் சமைத்து வாழை இலையில் சாப்பிட்டனர். இதனால் உடல் ஆரோக்கியமாகவும் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எனவும் கொரோனா போன்ற நோய்களை குணப்படுத்திட உதவும் என்றும் கூறப்படுகிறது. இந்நிகழ்வில் பங்கு பெற்ற அனைவருக்கும் முதன்மை சிகிச்சையான மண் குளியல், வாழை இலை குளியல், இஞ்சி, ஏலக்காய், எலுமிச்சை சாறு, இயற்கை வெல்லம், இளநீர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயி தங்க சண்முக சுந்தரம் கலந்து கொண்டு கூறுகையில், நம் முன்னோர்கள் கிராமங்களில் விளையும் காய்கறிகள் கைக்குத்தல் அரிசி மூலம் மண்பானையில் சமைத்து சாப்பிட்டதனால் உடல் ஆரோக்கியமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களாகவும் இருந்தனர். அதனால் கொரோனா போன்ற நோய்கள் வராமல் இருக்க அதை நாமும் பின்பற்றி இந்த காலத்தில் புற்று மண்ணை உடலில் பூசி குளித்தும் மண்பானையில் சமைத்தும் வாழை இலையில் சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என கூறினார். மேலும் நெல்லிக்காய் துவையல், மிளகு, இஞ்சி, ஏலக்காய், சுக்கு, எலுமிச்சை பழம் கலந்து தினசரி குடித்து வந்தால் கொரோனா தொற்றிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம் என கூறினார். இதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்த கிராமத்தில் நடத்தினோம் என்று தெரிவித்தார்.